தலையெழுத்தை எழுதுவது பிரம்மா என்று விளக்கம் சொல்லும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த வாய்ப்பு பெற வேண்டும், அது ஞானிகள் பெற்றிருக்கிறார்கள். இப்போ இதோர் சொல்ற அந்த காற்று, அந்த காற்று மையமாக கொண்டதான் பெரும் அயன் கையெழுத்துன்னு சொல்லுவார். இப்போ மக்களுக்கு அயன் பெருமா பெருமா எழுதினப்படி தான் நடக்கும்னு சொல்லுவார். பெருமா எழுதினப்படி தான் அவன் லவி முடிஞ்சு போச்சு, கையெழுத்து அவனுடைய தலையெழுத்து முடிஞ்சு போச்சுன்னா. ஆனால் அவர் ஊர் சொல்லுவார், அருணையினார் செயல்பட்டு அழிந்தது திருச்செந்தூர் வயல் பொழிலினார், செயல்பட்டு அழிந்தது திருச்செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனு வெப்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தினார். வர்ணிக்கிறது கந்தர் அலங்காரம் இல்லவா, அயன் கையெழுத்து எப்படி அறுக்கிறார். திருச்செந்தூர் வயல் அங்கே இருக்க மீன்கள் துள்ளி குதிப்பதினால் அந்த அழகு கட்டிவிட்டது. செயல்பட்டு செல்ல மீன், செயல்பட்டு அழிந்தது திருச்செந்தூர் வயல் புலில், வயல் வந்து அந்த புலில்னா அழகு. திருச்செந்தூர் இருக்கிற வயல் மீன்கள் துள்ளி குதிப்பதனால் அந்த அழகு கட்டுவிட்டதுனர், தேங்கடமீன் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், கடம்ப மலருடைய நறுமணம் பெண்கள் தாங்க முடியாமல் சூட்டி தலையில் சூட்டினார்களாம், அது தலையில் வைத்து கொண்ட பின் மனம் தாங்க அந்த நறுமணம் தாங்க முடியாமல் பெண்கள் நொந்தார்களாம், தேங்கடமீன் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், பெண்களுடைய மெல்லியருடைய பெண்களுடைய மனம் அந்த கடம்ப மலர் வாழ் தாங்காமல் மனம் நொந்ததுனர், மனம் ஒடிந்து போச்சினார். மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்புனார், அவன் மாமயிலோன் சர்க்குருநாதனுடைய வேல்பட்டு வேலைன்னா கடல், சூரனா சூரபத்மன், வெற்புன்னா கிரவஞ்ச மலை மலைன்னு வச்சுக்கலாம். அப்போ மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், கடலும் அழிந்தது அவனுடைய வேல்படை கடலையும் பெற்ற செய்தது, சூரபத்மனும் அவனுடைய அந்த வேல்படைக்கு பலியானான், கௌரஞ்ச மலையும் அழிந்து விட்டதுனர். அப்போ எவ்வளவு வல்லமை பாருங்க, செயல்பட்டு அழிந்தது திருச்செந்தூர் வயல் புலில், தேங்கடமின் மால்பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம், மாம்பயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனு வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தினர். அவன் மாம்பயிலோன் கால்பட்டு அவனுடைய கால்பட்டு இங்கு அயன் தலையெழுத்து, இங்கு என் தலைமேல் அயன் கையில், அயன்னா பிரம்மா, பிரம்மாவின் எழுத்து முடிந்து விட்டதுனார். அவனுடைய அவன் எழுதி எழுதி நான் இத்தனை ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று எழுதுவான், அவனுடைய எழுத்து அழிந்து விட்டது. என்ன காரணம், ஆசா ஞான பண்டிதர் என்ன செய்தார், மூச்சு காற்று அசைந்தால் தாண்டா சாவே, மூச்சு காட்டு வந்து போனால் நீ சாவே, மூச்சு காட்டு அடங்கி விட்டது சாவு எதிரான, வெளியே போனாலும் வெளியே போனால் செத்து போனதாக அர்த்தம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.